வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து நம்ம கிட்ட இருக்க பொருட்களை வச்சு எப்படி ஒரு ஆடுகளுக்கு ஒரு சின்னதாக ஒரு கொட்டகை போடலாம் அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் ரிலையன்ஸ் ஜியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே இருக்க இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு உள்ளே வெளியே வந்து கேட்டு வச்சுட்டாங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியே உள்ள பின்ன ஆடு வெளில ஆடுகள் இந்த பக்கம் கட்டியிருக்கு. இப்போ வச்சு விட்டுட்டாங்க. விட்டதுக்கப்புறமா இந்த இடத்த பார்த்திங்கன்னா, இது எல்லாமே வந்து இது தென்னை மரத்தோட மரம், தென்னை மரம் தான், அதை வந்து கை மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து மேலே பழைய தகரங்கள், அந்த பழைய தகரத்தை யூஸ் பண்ணி மேலே பூரா வந்து டாப் போட்டாங்க. போட்டுட்டு உள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து 12 அடி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 12x12 வச்சு போட்டிருக்காங்க. சுற்றி வந்து அகலம் வந்து 12 அடி இருக்கும், 12x18 அடி இருக்கும். அதே மாதிரி நீளமும் அதே மாதிரி அந்த அளவுக்கு இருக்குது, 12 அடி பக்கமும் இருக்குது. உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் வந்து தாலி, அந்த தாலி வைக்கிறதுக்கு சுற்றி வந்து கல் வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா ஆடுகள் வந்து கம்த்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் சுற்றி வந்து கல் வச்சுட்டு நடுவில் வந்து இது வச்சுருக்காங்க, தாலி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சுற்றி வந்து இதே மாதிரி தான், எல்லாத்தையும் வச்சு சுற்றி வந்து ஒரு கம்பி போட்டிருக்காங்க. உள்ள ஆடு குட்டிகள் எல்லாம் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பண்ணைகளில் பார்த்தீங்கனாலும், இப்போ இருக்கிற எல்லா பண்ணைகளிலும் பார்த்தீங்கன்னா, ஆடு வந்து கொஞ்சம் நேரமாவது வெயிலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஞ்சம் கேப் விட்றாங்க. சின்னதாக இருக்குது இந்த ஷெட்டு தான், இந்த ஷெட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேப் விட்ருக்காங்க, ஆடு குட்டியெல்லாம் வெயிலில் வந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரியும் நீங்கள் வந்து சின்ன சின்ன லோ காஸ்ட்டில் வந்து சின்ன சின்ன கொட்டைகை போட்டு நீங்கள் வந்து ஆடு குட்டிகளை வந்து வளர்த்தலாம். இதுக்காக நான் வந்து ரொம்ப அதிகமாக நான் செலவு பண்ணி தான் நான் வந்து குட்டிகளை வந்து வளர்த்து போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பார்த்திங்கன்னா, அந்த ஃபீடருக்கான ட்ரம்மும் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாண்டு கூட இங்கே இருக்குது, ட்ரம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ட்ரம் எடுத்து உள்ளே வச்சோம்னா அது ஃபீடருக்கான இதுவும் ஆகிடும். இது நம்ம சாஃப்கட்டில் நறுக்கி போகிறதுனால பார்த்திங்கன்னா, இங்கே தீவனங்கள் வந்து ஆடு வந்து அதுக்கு மேலே அது பிடிக்கல, போர் அடிச்சிட்டு சாப்பிடல, அதுக்கு மேலே என்ன பண்ணாலும் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா, அதை தூக்கிட்டு போய் அப்படியே மாட்டு கூட கொட்டலாம். மாடுகள் வந்து எந்த சேதமும் இல்லாதனால வந்து மாடுகளும் சாப்பிட்றோம். அதனால் எந்த ஒரு சேதாரமும் நமக்கு கிடையாது, தீவனம் வந்து வேஸ்ட் ஆகுதும் கிடையாது. மாடுக்கு போட்டோம்னா மாட்டிலேருந்து பால் வரும், மாட்டுலேருந்து வர பால் மூலியமாக நமக்கு வந்து லாபமும் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு பண்ணை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, செலவுகள் வந்து அதிகமாக குறைச்சிட்டு நம்மக்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு ஒரு பட்டி அமைக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு ஆட்டுக்காக செய்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சோம்னா நம்ம வந்து அதிகப்படியான லாபங்கள் பார்க்கலாம். ஒரு பட்டி அமைக்கிறதுலே நம்ம அதிகப்படியான செலவுகள் செஞ்சிட்டோம் அப்படின்னா, மற்றபடி நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து லாபம் வந்து அதிகமாகவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அப்போ ஆடுகளை வந்து ஒழுங்காக கவனிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் லோ பட்ஜெட்டில் ஆரம்பிங்க. அதுலேருந்து வர லாபத்து மூலயமா போட பட்டியோ இல்லைனா வந்து சுற்றி இருக்கிற அந்த செட்டியோ பெருசாக்கணும்னு நினச்சிங்கன்னா பெருசாக்குவோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரிலையன்ஸ் ஜியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.